வெல்கம் டு தமிழ்க்யூர் இன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, சாப்பிட்டதும் குளிக்க கூடாது. ஏன் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். பொதுவாக நாம் வயிறு நிறைய சாப்பிட்ட பின்பு என்ன செய்வோம்? குட்டி தூக்கம் போடுவோம், அல்லது ஒரு கப் டீ குடிப்போம். ஆண்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சிகரெட் அடிப்பார்கள். ஆனால் நம்மில் பலர் உணவு உட்கொண்ட பின் குளிப்பார்கள். இதுதான் இருப்பதிலேயே மிகவும் மோசமான பழக்கம், மற்றும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பழக்கம் கூட. நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியுடன் இருந்தால் சாப்பிட்ட உடனேயே உங்களை குளிக்க விட மாட்டார்கள். சாப்பிட்டதும் குளிக்கக்கூடாது என்று பலமுறை சொல்வதை கேட்டிருப்பீர்கள். அவரிடம் ஏன் என்று காரணம் கேட்டால் நல்லதல்ல என்று மட்டும் சொல்வார்கள். அதற்கு பின்னால் எந்த ஒரு ஆன்மீக காரணமும் இல்லை, ஆனால் அறிவியல் காரணம் மட்டும் உள்ளது. அதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாக குளிக்கும்போது நம் உடலில் ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி அடையும். கடந்த 24 மணி நேரத்தில் நம் சருமத்தில் சேர்ந்த அழுக்குகள் வெளியேற்றப்படும். இப்படி வெளியேறும் போது உடலில் உள்ள செல்கள் மிகவும் ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். இதனால்தான் குடித்த உணவுடன் நமக்கு பசி ஏற்படுகிறது. உணவை ஜீரணிக்க நெதிகள் தேவை. சாப்பிட்டவுடன் குளித்தால் உடலில் உண்டான குளிர்ச்சி தன்மையால் நெதிகள் சுரக்காது. இதனால் அஜீரணத்திற்கு வழிவகுக்கும். எனவே உண்ட பின் குளிக்கக்கூடாது. ஒருவர் குளித்து முடித்த பின் உணவை உட்கொள்ளும் போது உடலானது உணவில் உள்ள சத்துக்களை முற்றிலும் உறிஞ்சி உடலுக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ளும். ஆனால் உணவை உட்கொண்ட உடனே குளித்தால் செரிமான மண்டலத்தின் செயல்பாடுகள் குறைந்து மலச்சிக்கல் மற்றும் இதர வயது சம்பந்தமான பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்படக்கூடும். ஸோ இதனால தான் நீங்கள் சாப்பிட்ட உடனே நீங்கள் வந்து குளிக்கக்கூடாது. இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.